அனைவருக்கும் வணக்கம். இந்த பகுதியில் நம்ம பார்க்க போறது குரு பகவானும் தட்சிணாமூர்த்திக்கும் உள்ள வேறுபாடு. குரு பகவானுக்கு செய்ய வேண்டிய பரிகாரங்களை தவறாது செய்யணும், அப்பதான் நமக்கு குரு பகவானோட நல்ல அருள் கிடைக்கும். சமீப காலமாவே கோவில்கள்ல வியாழக்கிழமையில தட்சிணாமூர்த்தி சன்னதியில பக்தர்கள் கூட்டம் அதிகரிச்சுட்டே வந்துட்டு இருக்கு. இவர்கள்ல 99% பேர் குருவுக்கு பரிகாரம் செய்வதா வரவங்க. நவகிரக குருவியா இல்ல ஞான குருவியா அப்படிங்கிற சந்தேகம் நிறைய பேருக்கு இருக்கும். அதே நேரத்துல நவகிரகங்கள ஒருவரான குரு பகவான வழிபடுவோரோட எண்ணிக்கை குறைஞ்சிட்டே வந்துட்டு இருக்கு. குரு பகவானுக்கு செய்ய வேண்டிய பரிகாரத்தை தட்சிணாமூர்த்திக்கு செய்யறாங்க. இவங்க இருவருக்குமே உள்ள வித்தியாசம் என்ன அப்படின்னு பார்க்கும்போது, தட்சிணாமூர்த்திங்கிறவர் தென்முக கடவுளா இருக்காரு, அதாவது தெற்கு நோக்கி வீழ்ச்சியிருப்பாரு. நவகிரகங்கள ஒருவரா இருக்கக்கூடிய வியாழன் குரு பகவான் வடக்கு திசையை நோக்கி இருப்பாரு. திசைகள் அடிப்படையில ரெண்டு பேருமே மாற்றம் அடைவாங்க. அதே போல வியாழனுக்குரிய நிறம் மஞ்சள், இவருக்கு தானியம் கொண்டக்கடலை. தட்சிணாமூர்த்திக்கும் வெள்ளை நிற ஆடை. உண்மை நிலை இது போல இருக்கும்போது வியாழனுக்கு பரிகாரம் செய்ய நினைக்கிறவங்க ஞான குருவாய் அருள் பாலிக்கக்கூடிய தட்சிணாமூர்த்திக்கு மஞ்சள் நிற வஸ்திரத்தையும் கொண்டக்கடல மாலையும் சாத்தி வழிபட ஆரம்பிக்கிறாங்க. இது தவறான ஒன்று. இது தியானத்துல அமர்ந்திருக்கக்கூடிய தட்சிணாமூர்த்தியை தொல்லை கொடுப்பது போல அமையுது. ஞானம் வேண்டி தட்சிணாமூர்த்தியை வழிபடுறவங்களுக்கு கிழமை முக்கியம் கிடையாது. வியாழக்கிழமை அன்னைக்கு தான் வழிபடணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது. தெளிவா சொல்லணும்னா வியாழக்கிழமைக்கு தட்சிணாமூர்த்திக்கும் எந்த ஒரு சம்பந்தமும் கிடையாது. சிவபெருமான் ஞானத்தை போதிக்கும் குருவாக ஸ்நாகதி முனிவர் வேத அகமங்கள் பொருளை உபதேசிக்கும் போது திருவுருவமே தட்சிணாமூர்த்தி ஆவாரு. கல்லாள மரத்தின் கீழே அமர்ந்திருப்பதாகவும் இவர் காட்சியளிக்கிறாரு. இவர் தான் ஆதிகுரு அல்லது ஞானகுருன்னு போற்றப்படுது. அதே நேரத்துல தேவர்கள் சபையில ஆச்சாரியான தேவர்களுக்கு ஆசிரியர் பணிபுரியவர் வியாழன் அப்படின்னு அழைக்கப்படுது. ஆசிரியர் தொழில் செய்வதால இவரையும் குரு அப்படின்னு அழைக்கிறாங்க. இதனால ஞானகுரு வேற நவகிரக குரு வேற அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்க ரொம்ப ரொம்ப நல்லது. எந்த விதத்திலையுமே தட்சிணாமூர்த்தியோட வியாழன் குரு பகவானுக்கு சம்பந்தப்படுத்தி வேதத்திலேயோ புராணங்களையோ சொல்லப்படல. இந்த நிலையில வியாழனுக்குரிய பரிகாரத்தை தட்சிணாமூர்த்திக்கு செய்ய வேண்டிய அவசியம் என்ன? இந்த குழப்பத்திற்கு என்ன காரணம்? குரு பகவானுக்கு உரிய பரிகார ஸ்தலமா ஆலங்குடி தட்சிணாமூர்த்தி சுவாமி பிரபலம் அடைஞ்சிருப்பதும் கூட காரணமா இருக்கலாம். இறைவன் இட்ட பணியை செய்பவர்களே நவகிரகங்கள். 9 கோயில்களுக்கும் 9 கார தத்துவம் இருக்கு. இவங்களை சுபகிரகமா வேண்டுகின்ற நன்மையை செய்பவரா விளங்கக்கூடியது குரு பகவான், அதாவது வியாழன். இதைதான் உங்களுக்கு குரு பார்க்க கோடி நன்மை அப்படின்னு பழமொழியும் கூட இருக்கு. ஜென்மராசியை குரு பார்த்தால் நினைத்த காரியம் கைகூடும். இந்த உலகத்துல நாம் ஆனந்தமா வாழ்ந்திட எல்லா விதமான அனைத்து தேவைகளையும் சுகங்களை அருள்றவர் நம்ம குரு பகவான் தான். குரு பலம் இருந்தால் திருமணம் நடைபெற ஆரம்பிக்கும். குருவோட அனுகிரகம் இருந்தால் பிள்ளை பேர் கிட்டும். திருமண தடை நீங்கவும் புத்திரபாக்கியம் கிட்டவும் உயர்கல்வியில இடம் பிடிக்கவும் குருவோட அருள் ரொம்ப ரொம்ப முக்கியம். அதனால அவருக்கு செய்ய வேண்டிய பரிகாரங்களை நம்ம அவருக்கு தான் செய்யணும். இது போல பரிகாரம் செய்ய விரும்புறவங்க இந்த குரு பேச்சினால கூட பயன்படுத்திக்கலாம். இனி வரும் வியாழக்கிழமையில நவகிரகங்களை வடக்கு நோக்கி அருள் பாதிக்கக்கூடிய வியாழ பகவானுக்கு மஞ்சள் நிற வஸ்திரத்தை சாற்றியும் கொண்டைக்கடலை மாலை அணிவிச்சு நம்ம வழிபடலாம். கொண்டைக்கடலை சுண்டல் நைவேத்தியம் செஞ்சு வரும் பக்தர்களுக்கு விநியோகம் செய்யலாம். வியாழந்தோறும் விரதம் இருந்து வடக்கு முகமாய் நெய்விளக்கு ஏற்றி வழிபடலாம். அதே நேரத்துல ஞான மார்க்கத்தின் ஆட நண்பர்கள் தட்சிணாமூர்த்தியை வழிபடலாம். வியாழக்கிழமை தான் அப்படிங்கிற அவருக்கு எந்த ஒரு கணக்கும் கிடையாது. அவர் எந்த நாளிலும் கூட நம்ம வழிபட ஆரம்பிக்கலாம். நன்றி, வணக்கம்.